கத்திரிக்காயை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. சாதத்தோட சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எங்க தேவைப்படுதோ அந்த இது வச்சு சாப்பிடலாம், டேஸ்டாக இருக்கும். என்னென்ன போட்டுருக்கோம்னா, எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு, மஞ்சத்தூள், சிக்கன் 65 மசாலா கொஞ்சம், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு இந்த மாதிரி கத்திரிக்காய் ரெடி. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பூண்டு 7 பல், பூண்டு தட்டி வச்சதை வந்து நம்ம இதோட சேர்க்க போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். இது எதுக்கு போடுறாங்கன்னா, வாசனைக்காகவும் டேஸ்டாகவும் இருக்கும். கடைசியாக நம்ம போடும்போது பூண்டு வேணுன்றவங்க போட்டுக்க, பூண்டு வாசனை பிடிக்காதவங்க போட தேவையில்லை, பூண்டு போட்டால் எனக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போடுங்க, இல்லைன்னா பூண்டு கசப்பாக இருக்கும். அடுப்பு ஆன் பண்ணிட்டு பூண்டை போட்டு வதக்குனீங்கன்னா கசப்பாயிடும். ஸோ அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.